ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் 2023 ஆர்சி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. ஸோ காலையில் நம்மளுடைய விராட் கோலி ஸ்மால் குரூப் ப்ராக்டிஸ் செஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புதுவிதமான ப்ராக்டிஸ் செஷனில் ஈடுபட்டிருக்கிறாரு. ஸ்மால் குரூப் ப்ராக்டிஸ் செஷன் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, மொத்தமாக 4 மேக்ஸிமம் 5 பேர், அதாவது விராட் கோலியோட சேர்த்து 5 பேர். ஸோ 5 பிளேயர்ஸை வச்சு அவங்கள மட்டுமே வந்து அந்த ஒரு நெட் செஷனுக்குள்ளே வச்சு பவுலிங் அதுக்கப்புறம் பேட்டிங் அப்படின்னு எல்லாத்தையும் வந்துட்டு பண்ணுறது தான் ஸ்மால் குரூப் ப்ராக்டிஸ் செஷன். ஸோ விராட் கோலியோட இந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷனில் இருந்தது மஹிபால், ராம்ரூர், டிகே, அதுக்கப்புறம் வந்துட்டு சுயேஷ், பிரபுதேசாய், முகமது சிராஜ் அண்ட் சித்தார்த் கவுல், இவங்க எல்லாமே அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் எனக்கு இருக்குது. ஏன்னா வந்துட்டு மஹிபால் ராம்ரூர் பிளேயிங் லெவனில் இருந்தால் அது வந்து அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இல்லை, மிடில் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து பேசியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்மால் குரூப் ப்ராக்டிஸ் செஷனில் வந்துட்டு மஹிபால் ராம்ரூர் மிடில் ஆர்டரில் இருக்கிறது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் காட்டுது. ஆனால் இந்த ப்ராக்டிஸ் செஷனில் அவர் இருந்திருக்கிறாருன்னா பிளேயிங் லெவனில் மஹிபால் ராம்ரூர் இருக்கிறாரா இல்லை இல்லையா அப்படிங்கிற டவுட் வருது. அது மட்டும் இல்லாமல் சித்தார்த் கவுலும் இருக்கிறாரு. ஸோ சித்தார்த் கவுலும் வந்துட்டு அப்போ பிளேயிங் இன்க்ளூட் ஆவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஸோ ஹேசிலுட் என்னானாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி ஒரு விதமான ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோவை இன்னொரு ஹாஃப் அன் அவரில் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். இப்போ ஸ்மால் குரூப் ப்ராக்டிஸ் செஷனில் டோட்டலாக விராட் கோலியோட பேட்டிங் அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் டிகேவோட அந்த ஒரு பேட்டிங்கும் இம்ப்ரூவ் ஆகணும், சித்தார்த் கவுல் மஹிபால் ராம்ரூரோட பேட்டிங் இம்ப்ரூவ் ஆகணும், சித்தார்த் கவுலோட பவுலிங் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் அவங்களாம் வந்து குவஷ்சன் மார்க்கில் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள எல்லாம் வந்துட்டு ஃபார்முக்குள்ளே கொண்டு வரணும்னு தான் விராட் கோலி இப்போ அந்த ஸ்மால் குரூப் ப்ராக்டிஸ் செஷனை வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ராக்டிஸ் செஷன் எசென்ஷியல் அண்ட் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ விராட் கோலி லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்லக்கி அவுட்டு, ஸோ அதாவது காலில் பட்டு போய் ஸ்டம்பில் அடிச்சிடும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு பழிதுக்கணும்னு இன்றைக்கி வந்து கரத்துக்குள்ளே வருவார். டிகே லாஸ்ட் மேட்ச் நல்லா ஒரு டச்சில் இருந்தார், ஸோ அந்த ஒரு ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணணும். சித்தார்த் கவுல் பிளேயிங் லெவனுக்குள்ளே வராரு அப்படின்னா இந்த ஸ்மால் குரூப் ப்ராக்டிஸ் செஷன் அவருக்கு வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்திருக்கும். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன், நம்மளுடைய ஆர்சிபி வேறு லெவலில் மாஸ்க் காட்டுவாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.